ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனஸ் காஃபே இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற பற்றி தான் சொல்லப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏன் ஃபால் ஆகுது அப்படின்ற ரீசன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எதனால் எதனாலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் இதனாலலாம் கூட கண்டிப்பாக ஃபால் ஆகும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க அப்புறம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தூங்கணும் அப்படி தூங்கலை அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகம் அதிகமாகி கண்டிப்பாக ஃபால் ஆகும் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகி பிளட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஹேர் க்ரோத் கொடுக்கும் இது ரெண்டுமே எனக்கு இல்லை ஆனால் ஃபால் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் அதாவது தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் சார்ந்த ஃபுட்டு எதுவுமே நம்ம கூடாது அவாய்ட் பண்ணிடணும் அப்படி அவாய்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா சோடியம் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கூடாது ஹேருக்கு வந்து ஒத்துக்காது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து வந்து என்னென்ன ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் நிறைய விட்டமின்ஸ் எடுத்துக்கணும் அதில் எந்தெந்த விட்டமின்லாம் மெயினாக இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ விட்டமின் பி த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனில் இருக்குது பீனட் அதாவது நிலக்கடலை பச்சை பட்டாணி பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்டை இருக்குது இல்லையா மண்டையில் இருக்கிற முடி இருக்குல்ல அந்த இருந்து எண்டு வரைக்கும் அதாவது நுனி இருக்கு இல்லையா அந்த நுனி வரைக்கும் ஆக்சிஜன் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம மூச்சு விடுற மாதிரி முடியும் மூச்சு விடும் அதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம இருந்து நுனிக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ விட்டமின் பி த்ரீ ஃபுட்டை வந்து நல்லா எடுத்துக்கோங்க அடுத்து விட்டமின் பி ஃபைவ் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் லிவர் அப்புறம் ஃபிஷ்ஷு அப்புறம் மஷ்ரூம் இதுலலாம் கூட நிறையவே இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிய வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும் ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க நான் இப்போ சொல்ல வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு எல்லாம் ஓரளவு வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து இன்டேக்காக எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டில் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல வரேன் இதையே சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல சாப்பிட்ற ஃபுட்டில் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த விட்டமின்ஸ் நான் சொல்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டமின் பி செவன் வந்து பார்க்கலாம் இது எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கில் இருக்குது காலிஃப்ளவரில் இருக்குது பனானாவில் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமாக வந்து ஒரு கராட்டீன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து வேணும் அந்த ப்ரோட்டீன் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் பி சி செவன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த விட்டமின் பி செவன் ஃபுட்டு ஃபுட்டு எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா காலிஃப்ளவர் பனானா சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா எக்கு கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ரெகுலரான நம்ம டேஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பனானா சேர்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு கேரட் அதாவது காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் சி வந்து சீனாலே சிட்ரிக் ஆசிட் தான் சிட்ரிக் ஆசிட் எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழங்களில் நிறையவே இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து கொலாஜின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து உடம்புல இருக்கிற அயனை வந்து நம்ம முடிக்கு போகிறதுக்கு தனியாக பிரித்து தரும் அதாவது அயன் கண்டென்ட் வந்து பிரித்து பிரித்து கொடுக்கும் அதுக்கு வந்து இந்த சிட்ரஸ் விட்டமின் சி வந்து தேவை இப்போ நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான அயன் வேணுமா அப்படின்றத வந்து பிரித்து கொடுக்கும் அதாவது அந்த கொலாஜின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து பிரித்து பிரித்து கொடுக்கும் அயன் கண்டென்ட்டை ஸோ அதுதான் வந்து விட்டமின் சி இது எது இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு லெமன் ஆரஞ்சு அதாவது புளிப்பு டேஸ்ட் இருக்கிற எல்லா எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே விட்டமின் சி இருக்கும் அடுத்து விட்டமின் இ எது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா நட்ஸு அப்புறம் கீரை வகைகள் பாம் ஆயில் இது எல்லாத்துலேயுமே நிறைய இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கீரை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க அப்புறம் பாம் ஆயில் பார்த்தீங்கன்னா அதை போட்டு குக் பண்ணுங்கள் நிறைய பேரால் நட்ஸ்லாம் சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி கீரை இதெல்லாம் நிறையா சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் இல்ல அயன் பார்க்க போறோம் கிளிப்பிங் வரட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் கீரை பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க அடுத்து அயன் அயன் இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட்ணும் அயன் இதில் இருக்குதுன்னா பீன்ஸ் பீன்ஸு பருப்பு வகைகள் இது எல்லாத்துலேயுமே அயன் இருக்குது நான்வெஜ் எல்லாத்துலேயுமே அயன் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அணிமி அனிமியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அயன் சேர்த்துக்கோங்க அனிமிக்காக இருந்தால் கூட கண்டிப்பாக முடி கொட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து அயன் டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம டேப்லெட்டாக எடுத்துக்கிறத விட ஃபுட்டாக இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ஐநூறுரூவா சேர்த்துக்கோங்க அடுத்த விட்டமின் என்ன பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ தான் இது வந்து கேரட் பீனட்ச் அதாவது கீரை வகைகள் மட்டன் லிவர் முருங்கைக்கீரை பசலைக்கீரை பாப்பால் இதில் எல்லாத்திலையும் நிறைய இருக்குது விட்டமின் ஏல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொல்யூஷனில் போகிறோம் அந்த பொல்யூஷனால ஆகிற ஹேர் டேமேஜ் வந்து இது சரி பண்ணி கொடுக்கும் அப்புறம் ஸ்கேல்புக்கு வந்து ஒரு நல்ல ப்ளட் ஃபோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த விட்டமின் ஏ வந்து ஹெல்ப் பண்ணும் அத்திப்பழத்தில் வந்து விட்டமின் ஏ நிறையவே இருக்குது ஸோ இதை வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்துன்னு கூட சொல்லலாம் விட்டமின் ஏவை ஸோ வந்து விட்டமின் ஏ வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பப்பாளி பழமும் மாம்பழமும் நல்லது தான் பட் கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கணும் அது வந்து ஹீட்டு